ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த பால் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த கிரிக்கெட் பேட் எப்படி போடுறது, ஒயர்லேயே எப்படி போடுறதுன்றது போட்டு காமிச்சிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது இந்த பால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், இந்த பேட்டு தான் நான் செஞ்சுருக்கேன், இதை லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது மஞ்சள் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். அதற்கு ஒன்று ரெண்டு, பாருங்கள், ரெண்டு அடி இப்படி அளந்துக்கலாம். ரெண்டு அடி அளந்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயர் கட் பண்ணிட்டாக்க அதே அளவு மற்ற ஒயர்லாம் நீங்கள் அளந்து கட் பண்ணிக்கலாம். மொத்தம் ரெண்டு அடியில் 12 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கத்துக்கு 6 ஒயர்னு வரணும். அப்போது ரெண்டு பக்கத்துக்கு 12 ஒயர் நமக்கு எடுத்துக்கணும். 6 ஒயர் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை தனியாக பாருங்கள், 6 ஒயர் முடிச்சு போட்டு தனியாக வச்சுருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்ச ஒயரை எடுத்து இப்படி சமமாக ஒரு ஒயர் மடித்தாச்சு. இன்னொரு ஒயரும் எடுத்து மடிச்சிக்கோங்க. இப்போது நெல்லிக்காய் முடித்து நம்ம போட போகிறோம், ஆம்லா நாட் போட போகிறோம். ரெண்டும் இப்படி சமமாக பாருங்கள் மடித்து இப்படி கையில் வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போது கட்டோடு இருக்குதில் ரன்னிங் ஒயர், அதை எடுத்துக்கணும். அதையும் அந்த மடித்த ஒயர்லேருந்து வச்சு சமமாக மடித்து அதே அளவு மடிச்சிக்கணும். மடிச்சிக்கிட்டு இப்படி மூணையும் தனியாக வச்சுக்கோங்க. இப்போது கட் பண்ண ஒயர் ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்று மாட்டியாச்சு. ரன்னிங் ஒயரு நமக்கு வலது கை பக்கம் இருக்குது, கட்டோடு இருக்கிறது. அந்த ஒயரை பாருங்கள், அது ரெண்டையும் சேர்ந்த மாதிரி இப்படி மாட்டுங்க. மாட்டிட்டு இப்போது ஃபஸ்ட்டு வச்ச ஒயரை அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து அதுக்கு மேலே வைங்க. அந்த பக்கம் இருக்குல்ல, அதை வந்து ரெண்டாவது ஒயர் பாருங்கள் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விடுங்க. இப்போது ரன்னிங் ஒயரில் அடிப்பக்கம் உள்ள ஒயர் எடுத்து அந்த ரெண்டையும் சேர்த்து விடுங்க. அந்த ரெண்டு ஓட்டையிலையும் விடணும். நான் பொறுமையாக மெதுவாக காட்டுறேன், பாருங்கள். மெதுவாக தான் காமிச்சிருக்கேன் நெல்லிக்காய் முடித்து எப்படி போடுறதுன்னு. இப்போது எல்லா பக்கமும் அதை இழுத்திங்கன்னா 6 பக்கம் பாருங்கள் வரும். வலது கை பக்கம் இருக்கிறது கட்டோடு இருக்கிறது, மீதி 5 பாருங்கள் சைடில் இப்படி 6 மாதிரி வந்திருக்கும். பாருங்கள், 6 சைடு இருக்கும். இப்போது இது ஆப்போசிட் சைடில் உள்ளது சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்தாக்கா அதை தள்ளி விட்டு மேலே கொஞ்சம் வந்துடும். அதே மாதிரி நேர் எதிர உள்ளதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு தடவை அந்த ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம இப்படி சரியாக இருக்கான்னு பார்ப்போம். மற்ற எல்லா டைமும் பார்க்க தேவையில்லை. 6 ஒயர் இப்போ ஜாயின் பண்ணுவோம், மொத்தம் 3 நாட் வரும். அது வரைக்கும் மட்டும் அதை செக் பண்ணணும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ஆம்லா நாட் நெல்லிக்காய் முடித்து நமக்கு வந்துருச்சு. வலது கை பக்கம் பாருங்கள் ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறது, அதில் தான் நம்ம மீதி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இன்னும் 4 ஒயர் இருக்குல்ல, அதில் 2 ஒயர் எடுத்தாச்சு. அந்த ரெண்டையும் பாருங்கள் இப்படி சமமாக வச்சு மடித்து, ரெண்டு வேணும் இல்லையா, நம்ம ஒரு நெல்லிக்காய் முடித்து போடுறதுக்கு ரெண்டு இந்த மாதிரி கட் பண்ணதும் ஒரு ரன்னிங் ஒயர் இருக்கணும், கட்டோடு இருக்கிறது ஒன்று இருக்கணும். இப்போ இதை சமமாக அப்படி மடித்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள் அந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, அதை மடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி மடித்து வச்சதை ஒன்று மட்டும் அது மேலே பாருங்கள் இப்படி மாட்டி எக்ஸ் மாதிரி வச்சு கட்டை விரலில் பிடிச்சிக்கணும். இன்னொன்று கட் பண்ணதை மடித்து வச்சுருக்கோம், அதை வந்து இது மேலே மாட்டிடுங்க. ரெண்டுலேயும் மாட்டிட்டு இப்போ ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிற ஒயர் தான் ஃபஸ்ட்டு வச்சோம்ல, அதை எடுத்து மேல் பக்கம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கை காமிக்கிறேன், அதுக்கும் அடி ஒயர் எடுத்து அந்த ஒரு ஹோல்ஸில் விடணும். அதுக்கப்புறம் மூணாவதாக ரெண்டையும் சேர்த்து மாட்டணும்ல, அதில் உள்ளதில் அடியில் உள்ள ஒயர் எடுத்து ரெண்டு ஹோல்ஸ்லேயும் விடணும். விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் இழுத்து டைட் பண்ணிங்கன்னா, பொறுமையாக இழுத்து டைட் பண்ணுங்கள், நெல்லிக்காய் முடித்து ஒரு பூ மாதிரி வந்துடும் நமக்கு. இப்போது ஆப்போசிட் சைடில் உள்ளதை செக் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்குதான்னு, ஏத்தியும் தாத்தியும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த
இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆறு ஒயரை ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பார்ப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. எல்லாத்தையும் அப்படியே ஒரு தடவை டைட் பண்ணிக்கோங்க. அந்த பூவை நடுப்புற கையை வச்சு அமுத்தி பிடிச்சிக்கிட்டு லைட்டாக அப்படி இழுத்திங்கன்னா எல்லாம் டைட் ஆகும். இப்போ இன்னும் ரெண்டு ஒயர் இருக்குது, அந்த ரெண்டு ஒயரை எடுத்து இப்படி சமமாக மடிச்சிக்கோங்க. நெல்லிக்காய் முடிச்சு தான் போட போகிறோம், நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான். பாருங்கள் மடித்தது ரெண்டும் கையில் வச்சுக்கணும். இப்போது கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயரை எடுத்து இப்படி மடிச்சிக்கோங்க. அதில் மடித்து வச்ச ஒரு ஒயரை மேலே மாட்டுங்க, ரெண்டாவது மடித்து வச்சதை ரெண்டையும் சேர்த்து மாட்டுங்க. மாட்டிட்டு ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறத எடுத்து கீழே இருக்கிறத மேலே வச்சு அமுத்தி பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஒரு ஹோல்ஸ்லையும் ரெண்டாவது மாட்டினதை ரெண்டுலையும் விடணும். அவ்வளோதான், நெல்லிக்காய் முடித்து நமக்கு வந்துருச்சு. நீங்கள் சின்னதாக பிட்டு ஒயர் ஒரு மூணு ஒயர் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சின்ன சின்ன பிட்டு ஒயர் எடுத்து நீங்கள் கட் பண்ணி போட்டு பாருங்கள், ஆம்லா நாட் போட்டு பாருங்கள், நெல்லிக்காய் முடித்து கரெக்டாக வந்துடும். ஈஸி தான். ஃபஸ்ட்டு தடவை போடும்போது பாருங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் ஆகும், அதுக்கடுத்து அதுக்கு மேலெலாம் ஒரு லைன் நம்ம போடும்போது டைட் ஆகிடும். இப்படி தான் நமக்கு வந்திருக்கும். மேலே ரெண்டுக்கும் நடுப்புற எக்ஸ் மாதிரி வரும். இப்போ கட் பண்ணி விட்டுருங்க, மேலே போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுடலாம் கட்டோடு இருக்கிறத. இப்போது ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறது எடுத்தாச்சு, மேலே போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அளந்து அதை அப்படி மடிச்சிக்கோங்க பின்பக்கம் வச்சு. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல போட்டக்கூடாது, ஒத்தையாக இருக்கிற இடத்துல. ரெண்டு நாட்டுக்கும் நடுப்புற ரெண்டு முடிச்சிக்கும் நடுப்புற எக்ஸ் மாதிரி கிராஸ் ஆகுதுல்ல, அந்த இதை தான் மடித்து நீங்கள் போட ஆரம்பிக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு போடுறது மட்டும் அதில் வர ஒயரை ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை மாட்டணும். எப்பையும் ஆம்லா நாட் நெல்லிக்காய் முடித்து போடுறோமோ அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன்ல அதே மெத்தடு தான். அந்த ரெண்டுக்கும் நடுப்புற வரணும், அதை பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இருக்க ரெண்டு முடிச்சிக்கும் நடுப்புற வரணும். இப்போது ரன்னிங் ஒயரை மடிச்சிக்கணும். அங்கே எக்ஸ் மாதிரி வருது பார்த்திங்களா, அது ரெண்டுக்கும் நடுப்புற. இப்போது ரன்னிங் ஒயரை தான் ஃபஸ்ட்டு மடிக்கணும். மடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சுட்டு மூணாவது ஒயர் எடுத்து ரெண்டையும் சேர்த்து மாட்டிடணும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மூணு போட்டோம், இப்போ ரெண்டு மட்டும் வந்திருக்கு பாருங்கள். இதை அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போது அப்படியே திருப்பிக்கணும், மூணு ரெண்டு அப்படி வந்திருக்கு இல்லையா, திருப்பிட்டு இந்த பக்கமும் ரெண்டு போட்டுடணும். அந்த மூணுக்கு மூணு நாட்டு இருக்குல்ல அதில் அந்த கேப்பில் வர மாதிரி மேலே போகிற ஒயர் அளவு ரன்னிங் ஒயரை மடிச்சிக்கோங்க. மடிச்சிக்கிட்டு அந்த பாருங்கள் அந்த எக்ஸ் மாதிரி வரதில் ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்துக்கோங்க, அதை போட்டுறக்கூடாது பாருங்கள். ஒத்த ஒயரை போட்டுறக்கூடாது, பெருக்கல் குறி மாதிரி வருதுல்ல அதை தான் ஃபஸ்ட்டு மடிக்கணும். மடிச்சுட்டு அது பக்கத்துலேயே இருக்குல்ல அந்த ஒயர் எடுத்து அது மேலே மாட்டுங்க. மாட்டிட்டு ரன்னிங் ஒயரை அது மேலே ரெண்டையும் சேர்த்து மாட்டணும். இப்போது அடுத்த நாட் போடும்போது ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடிக்கிறதா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் மாதிரி வரதை ஃபஸ்ட்டு ஒயரை மடிச்சுட்டு ரெண்டாவது ஒயரை அதை சுற்றி போட்டுடணும். அடிப்பக்கம் இருக்கிற ஒயர் தான் எப்பையும் எடுக்கணும். கட்டை விரல் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கணும் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள் நடுப்புற மூணு, இந்த பக்கம் ரெண்டு, அந்த பக்கம் ரெண்டுன்னு வந்திருக்கும் நமக்கு. எல்லா ஒயரையும் ஒரு தடவை இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ ரவுண்டாக அழகாக வந்திருக்கு, ஒரு பூ மாதிரி வந்திருக்கு. இப்போது ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுறணும். போட்டுக்கிட்டு வந்தோம்ல கட்டோடு இருக்கிறது, அதை அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. மூணு ரெண்டு கீழே ரெண்டு அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போது கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து சொருகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக விட்டு மடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த எக்ஸ் மாதிரி வருதுல்ல,
எக்ஸ் எக்ஸாக வரும்ல அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு பாருங்கள் ஒரு ஒயராக இருக்குது, அந்த ஒயர இடத்துல ஆரம்பிக்கணும். அங்கே பாருங்கள் நான் காமிக்கிறேன், அந்த எக்ஸ் மாதிரி வரல அந்த ரெண்டு ஒயரும் விட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள், ஒரு ஒயர் மட்டும் சைடில் போகுது தனியாக இருக்கும். அந்த ஒயரில் நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் பேசிக் நாட் ஒன்று போட போகிறோம். பாருங்கள் நான் ஸ்லோவாக காமிக்கிறேன், இந்த இடத்துல அந்த ஒத்த ஒயராக இருந்ததை மடிச்சுட்டு போட ஆரம்பிங்க. போட்டாச்சு, கொஞ்சமாக சொருகிற அளவுக்கு விட்டது பாருங்கள், இந்த சைடில் இருக்குது. இப்போது வலது கை பக்கம் அந்த எக்ஸ் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் நெல்லிக்காய் முடிச்சு போடணும், ஆம்லா நாட் போடணும். ஒரு சாதா முடிச்சியும் ஒரு ஆம்லா நாட்டும் போடணும், மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். அந்த எக்ஸ் மாதிரி வரும் ஒயருங்க கிராஸ் ஆகும், அந்த கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும் ஆம்லா நாட் போடணும். நெல்லிக்காய் முடிச்சு பாருங்கள், ஒரு சாதா ஒரு இது வந்துருச்சு. இப்போது ஒரு ஒயர் மட்டும் பாருங்கள் ஒன்றா இருக்கும் அந்த இடத்துல கிராஸ் ஆகாமல். அந்த ஒன்றா ஒத்தையாக இருக்குல்ல தனியாக இருக்குல்ல அந்த ஒயரில் நார்மல் பேசிக் நாட் போடுங்க. சாதா முடிச்சு போட்டாச்சு. இப்போ அடுத்தது நெல்லிக்காய் முடிச்சு, அந்த எக்ஸ் மாதிரி அந்த இடத்துல இருக்குது, அதனால் அந்த இடத்துல நெல்லிக்காய் முடிச்சு போடணும். இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு அந்த ரவுண்டாக வரும், பால் மாதிரி வரத்துக்கு. பாருங்கள் போட்டாச்சு. இப்போது அடுத்தது காமிக்கிறேன், சாதா முடிச்சு. அடுத்தது ஆம்லா நாட் போடணும். நானே இது கடகடன்னு சொல்லிட்டு கூட விடலாம், அப்படியே இது மாதிரியே போடுங்கன்னு, ஏன்னா புரியாது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறேன் டைம் ஆனாலும். இதே மாதிரி தான் ஒரு சாதா முடிச்சு ஒரு நெல்லிக்காய் முடிச்சு ஒரு சாதா ஒரு நெல்லிக்காய் முடிச்சுன்னு போட்டுகிட்டே வரணும். பாருங்கள் இப்போ அந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு சாதா போட்டு ஆரம்பித்தோம்ல, அதனால் கடைசியாக நெல்லிக்காய் முடிச்சு போட்டு முடியும் நமக்கு. இப்போ பாருங்கள் போட்டுக்கிட்டு வந்தாச்சு. இப்போது அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அதை உள்ளார சொருகி விட்டுருங்க. அந்த லைன் ஃபுல்லாக நான் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். கடைசியாக முடியும் போது நம்ம சாதாவில் ஆரம்பித்தோம், அதனால் நெல்லிக்காய் முடிச்சு போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை ஆரம்பித்தப்போ சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ஆரம்பிக்க சொன்னேன்ல, அந்த ஒயரை இப்போ அடிப்பக்கமாக உங்களுக்கு எந்த சைடு போகுதோ அந்த சைடு அப்படியே சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த கட்டோடு இருக்கிற ஒயர் அது, இதை ஏணிப்படி முடித்து இப்போ போடணும். இப்படி மடித்து பின்பக்கமாக வச்சுக்கோங்க, ஒரு லூப் மாதிரி வச்சு. இப்போது இந்த சாதா முடிச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது, அதை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்கள். மேலே இருக்கிற ஒயரை கீழே தள்ளி விட்டுட்டு அப்புறம் அந்த மேலே இழுத்தம்னா லூஸாக அந்த இடத்துல ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்குள்ளார இந்த ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிறத மடித்து பின்பக்கம் வச்சுருந்தோம்ல, அந்த ஒயரை அந்த ஹோல்ஸில் விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் விட்டு இழுக்கணும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள், கவனிங்க. உள்பக்கம் பாருங்கள் ரன்னிங் ஒயர் இருக்கும். இப்போது எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எந்த இடத்துல முடித்தோன்னே தெரியாமல் நல்லா ஜாயிண்ட் ஆகிடும், அதுக்கு தான் ஏணிப்படி முடித்து போடுறது. இப்போது அடிப்பக்கத்தில் இருந்து பாருங்கள் இப்படி சைடில் எடுத்துகிட்டு வந்துடுங்க, இப்படி மடங்கி அது மேலே வரும். அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம். இப்போது சாதா முடித்து போடுறேன், பேசிக் நாட் தான் போடுறேன். இப்போது எந்த ஒயரையும் விடாமல் வரிசையாக எல்லாத்துலேயுமே சாதா முடிச்சு தான் நீங்கள் போடணும். நான் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன், ஏன்னா இது சாதா முடிச்சு தானே, அதனால் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். வரிசையாக எந்த ஒயரையும் விடாதீங்க, விடாமல் நெல்லிக்காய் முடிச்சுலாம் போட வேண்டாம். சாதா முடிச்சியே பாருங்கள் இந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ பாருங்கள் சுற்றிலும் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போது திரும்பவும் ஏணிப்படி முடித்து போடணும். பாருங்கள் ரன்னிங் ஒயரை மடித்து இப்படி பின்பக்கம் வச்சுக்கணும் கையில்.
வச்சுக்கிட்டு அந்த ஆரம்பித்த இடத்துல வர நாட்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸில் பாருங்கள் அந்த ரன்னிங் ஒயரை விடணும். விட்டுட்டு அந்த மேலே போகிற ஒயரை அதில் விட்டு நல்லா டைட் பண்ணோம்னாக்க நமக்கு ஏணிப்படி முடிச்சு கிடச்சிரும். உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சொருகிற அளவுக்கு ரெண்டு பக்கமுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒயரை விட்டு ஆரம்பித்து அதை ரெண்டையும் அப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடியிலேருந்து பாருங்கள் ஒயர் வரும், அதை எடுத்து போட ஆரம்பிக்கணும். முன்னாடி போட்ட மாதிரியே தான் திரும்பவும் சாதா முடிச்சே தான் போடுறோம். இது அப்படியே இந்த ஒரு லைன் ஃபுல்லாக இன்னும் சாதா முடிச்சு மொத்தம் நமக்கு அந்த பேசிக் நாட்டு சாதா முடிச்சு வந்து ரெண்டு லைன் நமக்கு வரணும். இப்போ பாருங்கள் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இப்போது அந்த ரன்னிங் ஒயரை பாருங்கள் இப்படி மடித்து வச்சு ஏணிப்படி முடிச்சு போட்டு அதை நான் முடிச்சிடுறேன். ரெண்டு லைன் நம்ம போட்டிருக்கோம் இப்போ சாதா முடிச்சு மட்டுமே, பேசிக் நாட் மட்டும் ரெண்டு லைன் போட்டிருக்கோம், ரெண்டு ரவுண்டு. ஏணிப்படி முடிச்சு போட்டு போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இழுத்து ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். இனிமே கட் பண்ணிவிட்டு பாருங்கள் கட்டோடு இருக்கிறத எடுத்துட்டேன். எடுத்துட்டு கட் பண்ணதை சொருகி விட்டுருங்க உள்ளார உடனே. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். எப்போவுமே கட் பண்ணாக்க உடனே சுருகி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் போட்டாச்சு, அவ்வளோதான். இது வரைக்கும் தான் நம்ம போடணும். ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் போட்டோம், அதுக்கப்புறம் ஒரு ஆம்லா நாட்டும் ஒரு பேசிக் நாட் வர மாதிரி அடுத்து ரெண்டு லைனு அது மாதிரி போட்டோம். இப்போ இந்த மீதி ஆறு ஒயர் இருக்குல்ல, இதை இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி தனியாக போட்டுருங்க. இது மாதிரியே இன்னொன்று போடுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரியே ரன்னிங் ஒயரை வச்சு கட்டோடு இருக்கிற ஒயரில் வச்சு இது மாதிரி போடுங்க. இன்னொன்று போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இன்னொன்று போட்டுட்டேன். அதே மாதிரியே அந்த மீதி இருந்த ஆறு ஒயரில் தனியாக தனியாக இப்படி போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு இப்போ இதை ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க, ஒரு சாதா நாட்டில் அதில் சொருக்குங்க. உங்களுக்கு சொருக கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு டூத் பிக் வச்சு அந்த எடுத்து விட்டாக்கா கொஞ்சம் வந்துடும், கேப் கிடைக்கும். அதுக்கப்புறம் சொருகணும். அந்த ஒயரை வந்து கொஞ்சம் ஷார்ப்பு பண்ணிக்கோங்க. நான் எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். சும்மா அந்த இடத்துல அந்த பின்னிக்கிட்டு வந்த மாதிரி அந்த தெரியும், அந்த இடத்துல அதை விடணும். நான் க்ளோஸாக காமிச்சிருக்கேன் பாருங்கள், தெரியும். நேர் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு நாட்டுக்கும் நேராக இன்னொரு நாட்டு அப்படி வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த பக்கம் இருக்கிற ஒயரை அதுலேயும், அதில் இருக்கிற ஒயர் இந்த இதுலேயும் சொருகணும். வரிசையாக சொருகுங்க. இது ஒரே கலர் ஒயருங்கிறதுனால உங்களுக்கு தெரியாது ரொம்ப சொருகுனது. கொஞ்சம் இதை அப்சர்வ் பண்ணி கவனித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதை நம்ம பின்னிக்கிட்டு வந்தோம்ல, அதிலிருந்து அந்த கேப் மாதிரி கிடைக்கும். நம்ம உள்ளாரெல்லாம் எப்படி நம்ம சொருகிறதுக்கு சொருகுவோமோ அதே மாதிரி தான் மேலே சொருகிறதுக்கும். நேர் நேராக சொருகணும், ஆப்போசிட்டில் வேறு வேறு இடத்துல சொருகிறாதீங்க. நேராக வரிசையாக இதிலேருந்து ஒரு ஒயர் எடுத்திங்கன்னா அந்த இதுக்கு நேராக அதுலேயே சொருகணும் அந்த பக்கமும். இதே மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சுருகிருங்க, அதுக்கப்புறம் ரெண்டையும் டைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நேர் நேராக நான் சுருகியிருக்கேன். இப்போ பார்க்க அப்படி தான் தெரியும். அப்புறம் நாம் நல்லா டைட்டாக இழுக்கும்போது நேராக எல்லாம் வந்துடும். இப்போது அதை டைட் பண்ணுறதுக்கு பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் அமுத்தி பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா அது இழுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகணும், தெரியவே கூடாது அந்த கேப் தெரியாமல். ரெண்டையும் நம்ம இழுத்துக்கணும் டைட்டாக. அதுக்கு கொஞ்சம் அந்த பின்னிட்டு வந்ததை வந்து கொஞ்சம் சுருக்கிக்கிட்டிங்கனாக்க, சுருக்கி அப்படி அமுத்தி பிடிச்சிக்கிட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
நான் இப்போ அமுத்தி பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா நசுக்கின மாதிரி அமுத்திக்கோங்க. அந்த பின்னிட்டு வந்ததை ஒன்றும் ஆகாது, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்படி அமுத்திக்கிறேன் பாருங்கள். இப்படி அமுத்திக்கிட்டு அப்படி எடுங்க. நமக்கு இடையில வந்து ஒரு சாக்லேட் நாட் மாதிரி தெரியும் பாருங்க. இந்த மாதிரி தான் நான் நல்லா டைட்டாக இழுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒன்றில் தான் சொருகணும். இப்போ அடுத்து இன்னொரு சாதா முடிச்சி லைன் இருக்குல்ல, ரெண்டு ரவுண்டு போட்டோம்ல, அதில் ரெண்டாவது ரவுண்ட்லேயும் சொருகணும். இப்போது நான் அதுக்கு வந்து பல்லு குத்துற குச்சி இருக்குல்ல, டூத் பிக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி இல்லை தென்னங்குச்சி அந்த மாதிரி வச்சு கூட ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு சொருகுங்க பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கூராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒயரை பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த குச்சியை எடுத்துடலாம். அந்த ஒயர் சுருகிற அளவுக்கு வச்சுட்டு குச்சி எடுத்துடலாம் பாருங்கள். நான் எப்படி விடுறேன்னு, இது நம்ம சும்மா ஹோட்டலுக்கெலாம் சாப்பிட போனோம்னா அங்கே டூத் பிக் இருக்கும் தெரியுமா, அது தான் அது. நம்ம வீட்லேயே வாங்கி வச்சுருப்போம்ல டூத் பிக் இருக்கும், அப்படி இல்லைனா ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிற தொடப்பத்தில் இருக்கிற அந்த நுனி பகுதியில் கூட குச்சி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதை வச்சுக்கோங்க. ஆனால் ஊசிலாம் வச்சுக்காதீங்க, நீங்கள் உங்கள் கையிலையே இது குத்திக்காதீங்க. பாருங்கள், ரெண்டு இது அந்த வரைக்கும் சொருகணும், அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு மேலே கட் பண்ணி விட்டுறலாம். அந்த சாதா லைன் ரெண்டு லைன் நம்ம ரெண்டு ரவுண்டு போட்டோம்ல, அந்த ரெண்டு ரவுண்டுலையும் வர மாதிரி சொருகிடுங்க. சொருகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்துக்கும், பிரிஞ்சு வராது. நல்லா டைட்டாக கட் பண்ணிடுங்க. இழுத்து பிடிச்சி எண்டு வரைக்கும் கட் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பிசுறு இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த பேட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பாருங்கள். நிறைய ஒரு ரோல் கூட, சின்ன மினி பேஸ்கெட்டு எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சின்ன சின்ன கூடைகள்லாம் நிறையா போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் போட கற்றுக்கிறவங்க அந்த மாதிரி சின்ன கூடைகள்லாம் போட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி போடலாம். இன்னும் வேறு எதுவும் டாய்ஸ் செஞ்சு காட்டணுன்னாலும் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போது சம்மரில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நம்ம அந்த ஒரிஜினல் மர பேட்டு வாங்கி கொடுக்க முடியாது, அடிச்சுக்குவாங்கன்னு பயமாக இருக்கும், காயம் பண்ணிக்குவாங்கன்னு. இந்த மாதிரி நீங்களே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக விளையாண்டுட்ருப்பாங்க, அடிப்படாமல் இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், பால் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பேட் எப்படி செய்கிறதுங்கிறது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.